வணக்கம் நான் ஒரு புஞ்சைக்காட்டு மகன் என்பது தான் என்னுடைய அடையாளம் எங்கள் ஊரில் அப்போ இப்போல்லாம் வேர்க்கடலை நீங்கள் தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் கொத்துக்கடலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னுடைய வயசில் நாம் பார்த்தது வேர்க்கடலை நீங்கள் பார்ப்பது கொத்துக்கடலை அந்த வேர்க்கடலை அறுவடை நடக்கிற பொழுது ஒரு மூளையிலிருந்து தொடங்குவார்கள் அப்படி தொடங்குகிற பொழுது கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே ஒரு கவுதாரி விசுக்குன்னு அப்படி பறந்து ஓடும் அப்பொழுது அந்த கொள்ளைக்கார அம்மாவோ கூலிக்கார அம்மாவோ ஆனால் கூலிக்காரம்மான்னு சொல்லக்கூடாது புஞ்சக்கேட்டில் இவங்க வீட்டில் அறுவடை செஞ்சால் அவங்க பத்து பேர் வந்து உதவுவாங்க அவங்க வீட்டில் அறுவடை செய்யும்போது இவங்க போய் அவங்களுக்கு உதவுவாங்க அன்றைக்கி சாயந்தரம் அவங்களுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை கொடுத்து அனுப்புகிற பழக்கம் அதில் ஒரு அம்மா வந்து அந்த விசுக்குன்னு ஒரு கவுதாரி பறந்து போச்சு இல்லைங்களா அதை உடனே போய் ஒரு பாப்பா போய் அதை பார்த்துட்டு வா அப்படிம்பாங்க உடனே அந்த குழந்தை கொலுசு போட்டிருக்கும் அது கொஞ்சம் வேகமாக பாவாடை தூக்கிட்டு ஓடும் பொழுது மெல்ல கொலுசு சத்தம் இல்லாமல் போம்மா அப்படின்னு அனுப்புவாங்க அது அங்கே போய் பார்க்கும் பொழுது ஒரு அஞ்சாறு கவுதாரி முட்டை இருக்குமா அப்படின்னு சொல்லும் உடனே அந்த இடத்துல ஒரு அடையாளம் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து அவங்க அந்த அறுவடை செய்யும் பொழுது அந்த கவுதாரி முட்டை இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நாலுபடி வேர்க்கடலையை அறுவடை செய்யாமல் அந்த பறந்து போன கவுதாரி மறுபடியும் வந்து அந்த அவயம் வைத்து அந்த கவுதாரி முட்டைகள் குஞ்சு பொறித்து அந்த இனம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்று என்னுடைய குஞ்சைக்காட்டு தாய்கள் அந்த நான்கு படி நான்கு மரக்கால் வேர்க்கடலையை அந்த கவுதாரி இனம் அழியக்கூடாது என்பதற்காக விட்டு விட்டு வர சொன்ன அந்த அம்மாக்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளைதான் அறிவுமதி அந்த தளத்தில் நான் மதுரையில் ஒரு கவிதை படித்த பொழுது அண்ணன் மீரா அவர்கள் என்னை அடையாளப்படுத்தி வாணியம்பாடியிலே பேராசிரியராக இருந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு அறிவுமதி என்கிற ஒரு பையன் சிறப்பாக கவிதை படிக்கிறான் கவியரங்கத்தில் அவ்வளவு கைத்தடல்களை அள்ளினான் ஆனால் நீ வளர்த்தால் இன்னும் அவனை செழுமைப்படுத்தலாம் என்று அவருடைய அதே தியாகராய கல்லூரியில் படித்த தன்னுடைய வகுப்பு தோழருக்கு அவர் தொலைபேசி செய்ய என்னை அழைத்து தன்னுடைய கவிராத்திரியால் விடிய வைத்தவர் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அதாவது நான் இப்போ எளிமையாக சொல்லிடலாம் நான் என்னுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ளாக அவர் என்னுடைய என்ன சாதி என்ன மதம் எந்த ஊர் எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனால் அழைத்து பெத்தானியன் இல்லம் என்ற ஒரு கிருத்துவ இல்லத்தில் என்னை தங்க வைத்து தன்னுடைய டிவிஎஸ் ஐம்பது என்ற அந்த வண்டியில் என்னை உட்கார வைத்து என்னை இது புதுநகரம் வாணியம்பாடியில் இது புதுநகரம் அது பழைய நகரம் அங்கே அழைத்து போய் ஒரு மகளுக்கு கூட அவர் அப்படி வாங்கி கொடுத்துருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை குடிப்பதற்கு பானை மண்பானை அப்புறம் குளிப்பதற்கு அந்த நெகிழி அந்த பக்கெட் என்று சொல்லுங்கள் அப்புறம் அதுக்கு அந்த மக்கு தொடப்பம் படுக்கப்பாய் பாய் எல்லாவற்றையும் வாங்கி என்னை பிடிக்க சொல்லிவிட்டு அவர் கொண்டு வந்து என்னை பெத்தானியன் கோமில் வைத்துவிட்டு அதற்கடுத்து காலையில் எழுந்து அவர் வாணியம்பாடி கல்லூரியில் போய் பாடம் நடத்த வேண்டும் அதை முடித்துவிட்டு மாலையில் கவியரங்கங்கள் பட்டிமன்றங்கள் கருத்தரங்குகள் அதற்கு பிறகு பத்து மணிக்கு மேல் என்னை அவருடைய அறையில் கொண்டு வந்து குளித்து விட்டுவா என்று நாங்கள் உட்காருவோம் அப்பொழுது லதா மங்கேஷ்கருடைய பாட்டு இல்லாமல் ஐயாவுடைய அந்த அறை இசை மணக்க அவருடைய விரலில் சிகரெட் மணக்க அன்றைய அறிவின் செரிமானத்தை அவருடைய இந்த சிகரெட் புகைதான் சொல்லும் என்று நான் எழுதியிருக்கிறேன் அப்படி விடிய 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 உலகத்தினுடைய ஹைக்கு இலக்கியங்களை ஷெல்லியை ஜிப்ரனை அந்த இந்தி திரை பாடல்களை கசல்களை எனக்கு மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து கொடுத்து 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 என்னை வளர்த்தெடுத்த ஒரு ஆசான் முன்னால் தான் இந்த லிங்குசாமியுடைய இந்த நூல் வெளியிட்டு இங்கே நடக்கிறது என்பது பாரதியார் ஹைகோவை தமிழுக்கு பதிவு செய்தார் அதற்கடுத்து பாலகுமாரன் குழல் விளக்கில் முட்டி முட்டி பால் குடிக்கிறது என்று சொன்னார் மாலன் அவர்களும் எழுதியிருக்கிறார் கனையாழியில் ஒரு சிறப்பு கனையாழி ஒரு சிறப்பு இதழே வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்குள்ளாக பல வரலாற்றும் மோசடிகளும் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் அதையெல்லாம் தாண்டி லீலாவதி அம்மா என்று ஐயா அவர்களோடு தியாகர அந்த இதில் இருந்தாங்க அவங்க தான் ஜப்பானுடைய அந்த ஹைகோனுடைய ஆங்கிலத்தை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு ஏடு வைத்திருந்தார் அந்த ஏட்டை ஐயா அவர்கள் வைத்திருந்தார் இவர் என்னென்னா நீங்கள் எந்த கவிஞனும் எந்த பாடலாசிரியும் எந்த படைப்பாளையும் இந்த பண்பாளனை நீங்கள் நான் உணர்ந்து உணர்ந்து வியந்து போனவன் அதாவது அவர் சொன்னார் இல்லைங்களா அந்த ஏட்டில் வந்து கவிதைக்கு எழுதுவதற்காக குறிப்பு வைத்திருப்பேன் என்று அதையும் எங்களை நம்பி கொடுத்து அனுப்புவார் வீட்டுக்கு அப்படி அந்த படைப்பாளன் வந்து தன்னை எவனும் மிஞ்ச முடியாது என்கின்ற நம்பிக்கை உள்ளவன் நான் இப்படியெல்லாம் செய்வான் இல்லையென்றால் மறைத்து மறைத்து தான் வைத்திருப்பான் பல உதவி இயக்குநர்கள் இயக்குநர்களுக்கு காட்சியை சொல்லுவதற்கே இன்றைக்கு பயப்படுகிற காலமாக ஒரு நல்ல காட்சி விவாதிக்கும் போது வந்துவிட்டால் இது நம் படத்துக்கு வைத்திருக்கலாம் என்று பதுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு காலம் மாறிவிட்டது நானெல்லாம் எல்லாம் பாலுமகேந்திராவை தாண்டி வந்தவன் பாரதிராஜாவை தாண்டி வந்தவன் பாக்யராஜை தாண்டி வந்தவன் அந்த தளத்திற்குள்ளாக இன்றைக்கு இந்த லிங்கு என்ற அந்த மனிதன் என் தம்பி அதே தாய்மையோடு இன்றைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது ஆண்டாள் திரையரங்கிற்கு பிறகு இங்கே தான் உங்களை எல்லாமே இவ்வளோ அதிகமாக பார்க்குறேன் அது பல பேர் வந்து இன்றைக்கி பார்க்குறேன் எனக்கு நாங்கள் நாற்பது எழுபத்தஞ்சில் வந்துட்டோம் நான் சென்னைக்கு ஆனால் அந்த எழுபது எண்பது தொண்ணூறுக்கு பிறகு நம்ம திரைப்பட உலகத்தில் படைப்பாளிகளே அடுத்த படைப்பாளியிடம் சிரித்து அன்பாக தாய்மையோடு பேசுகிற அந்த வாழ்க்கை போய் கிடப்பதாக நான் உணர்கிறேன் அதை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற இடமாகத்தான் கௌதமியனுடைய இந்த இல்லத்தில் இந்த ஹைக்கு என்னென்ற ஹைக்கு என்றாலே கருணையின் வடிவம் தானே அருளின் வடிவம் தானே அது எறும்புக்கும் இறக்கப்படுவது மழையையும் நனைப்பது அந்த ஹைக்கு என்ற அந்த வெளியீட்டு விழாவில் தம்பி லிங்கு அவருடைய வாழ்க்கையே அது கூட்டு வாழ்க்கை தான் அது ஆனந்தம் படமே அதைத்தான் சொல்கிறது நான் மலேசியாவிற்கு பொழுது ஒவ்வொரு தமிழனுடைய வீட்டிலும் ஆனந்தம் படம் இல்லாத வீட்டை நான் பார்க்கவே இல்லை அந்த அளவிற்கு உலக தமிழர்களுக்கு கூட்டு வாழ்க்கையை கொடுத்த லிங்கு இங்கே படைப்பாளிகளுடைய ஒரு கூட்டு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்திருப்பது என்பது அதிலும் ஆண் தாய் என்று நான் சொல்லுவது அப்துல் ரஹ்மான் அவர்களை அதை போலவே பாரதி ராஜா அவர்களை அதற்கடுத்து நீ முன்னால் போ நான் பின்னாடி வரேன் என்று சொன்ன பிரபாகரனை நான் தாய் என்று சொல்லுவேன் அந்த தளத்தில் ஒரு தாயினுடைய தலைமையில் என் தம்பி லிங்குவனுடைய இந்த நூல் இங்கே வெளியிட்டு இவ்வளவு பேர் இன்றைக்கு மனம் கசிய மனம் கசிய நீங்கள் பேசிய பொழுது எனக்குள்ள மகிழ்ச்சியெல்லாம் இவர் போடுற அந்த அடடே தான் லிங்கு நாங்கள் அழைத்து போய் அங்கே பேசுகிற ஒரு மூன்று நான்கு சந்திப்பு இப்பொழுது நடந்து நடந்திருக்கிறது வாணியம்பாடிக்கு பிறகு நான் அதிகமாக ஐயாவை பார்ப்பது லிங்குவால் தான் என்னுடைய பொருளாதார தடையை அவரை வந்து பார்ப்பது என்றால் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் வர முடியாது வாணியம்பாடிக்கு வாரா வாரம் போய் சந்திச்சுக்கிட்டு வருவேன் அந்த தளத்தில் இங்கு கூட போகும்பொழுது முந்தா நாள் கூட சொன்னார் ஒரு கவிதையை சொல்லும் பொழுது நீ என்ன எட்டி விட்டாய் அப்படிங்கிற ஒரு படைப்பாளன் சொல்லுவானா எங்கேயாவது உள்ள பொறாம வச்சுக்கிட்டு தான் பார்ப்பான் ஏதாவது ஒன்று வச்சுட்டு தான் பேசுவான் அது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும் அவன் பாராட்டும் பொழுதே தெரியும் இவன் வந்து சரியாக நம்மளை பாராட்டலைங்கிறது ஆனால் அந்த அணிந்துரையிலேயே இவ்வளவு வெளிப்படையாக ஒரு எழுத்தாளன் பதிவு செய்வது என்பது உன் கவிதை என்னை எழுத வைத்தது என்று சொல்லுவது என்பதெல்லாம் அந்த தாய்மை படைப்பாளர்களாகிய நமக்கு வேண்டும் அதுவும் இயக்குநர்கள் கவிஞர்கள் மற்றும் யார் நம்ம எல்லாருமே சாதாரண மனிதர்கள் இல்லை ஒரு பத்து கோடி தமிழர்களை மட்டுமல்ல மலையாள அந்த கோடி மக்களை தெலுங்கு இந்தி ஏன் உலகத்தோடையே பேசக்கூடிய ஆற்றல் இயக்குநர்களுக்கு தான் உண்டு எனவே அந்த தளத்தில் நீங்களெல்லாம் இன்றைக்கு லிங்குவை இவ்வளோ அழகாக தாய்மையோடு நீங்கள் நிகழ்ந்து நிகழ்ந்து பேசிய அந்த உணர்வுகளில் நான் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி சென்னையில் இருக்க மாட்டேன் தெங்கு மராட்டா என்கின்ற காட்டுக்குள்ளாக போய் நான் தொலைந்து போகிறேன் அங்கே போதுதான் என்னை அழகாக கண்டெடுக்க முடிகிறது அதே போலவே அந்த காட்டாற்று வெள்ளத்தில் குளிக்கிறபொழுதுதான் ஆதி தாயினுடைய மடியில் நாம் நனைவதாக உணர்கிறேன் அந்த தளத்தில் நான் கொஞ்ச நாள் ஆயிட்டு தெங்கு மராட்டா போய்விட்டு ஆனால் இன்றைக்கு அந்த கடந்து போகிற ஆற்றில் குளித்துவிட்டு அந்த ஈரத்தை அள்ளிக்கொண்டு கரையேறுகிற அந்த மனநிலை இந்த ஹைக்கு வெளியீட்டு விழாவில் ஒரு பேராறாக நீங்கள் பெருகி வழிந்த அந்த ஆற்றுக்குள் நான் மூழ்கி குளித்து தோட்டாமல் புறப்பட போகிறேன் அந்த மகிழ்ச்சியோடு என் லிங்குவை வாழ்த்திய உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை அள்ளித் தருகிறேன் வணக்கம்